நீங்கள் நான்வெஜ் பிரியரா, அதாவது நான்வெஜ் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்களா? உங்களுக்கான செய்தி தான் இது. நான் இன்றைக்கி காலையில் காசிமேடு மீன் மார்க்கெட் போயிருந்தேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 12 மணிக்கெலாம் போயிருப்பேன். அந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போட்டுகள் எல்லாம் அங்கங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதே இடங்களில் மக்கள் வந்து நிறைய படுத்திருந்தாங்க. அவங்க வந்து மீன் வாங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்களாம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்திருந்தாங்களாம். அவங்க வந்து நிறைய பேர் வந்து அதில் படுத்து உறங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து மீன் வாங்க வந்தவங்க. எப்படின்னா, அவங்களுக்கு அவங்க ஊர்களிலிருந்து காலையில் போக்குவரத்து எதுவும் இருக்காது. அதனால் அவங்க 10 மணிக்கெலாம் வந்திருந்து இங்கே வந்து படுத்துருவாங்க. காலையில் அதுக்கப்புறம் 2 மணிக்கு மீன் வியாபாரம் ஆரம்பித்ததுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி நான் போட்டுகளில் அப்படியே மீன் இறக்கும்போதே முதல்ல போய் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா மீன் வியாபாரம் அப்போ ஆரம்பிக்கலை. எப்படி பார்த்தாலும் ஒரு 1:30 இருக்கும். அந்த டைமில் ஒவ்வொரு போட்டுகளையாக போய்ட்டு அவங்க என்னென்ன மீன்கள் இறக்குறாங்க, என்னென்ன மீன்களை அவங்க பிடிச்சிட்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட மீன் விற்பனை செய்கிறவங்கள்ட்ட, அதாவது அந்த போட் ஓனர்கள்ட்ட வந்து சந்தோஷம் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போது புரட்டாசி மாதம் வந்துட்டதுனால ரொம்ப ரொம்ப மீன் விற்பனை வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களால இந்த விலைக்கு மீன் விற்கிறது வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரே ரீசனுக்காக விற்கிறதா சொன்னாங்க. இன்னும் பல போட் ஓனர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நேற்று காலையிலையும் மீன் விற்றுட்டு அந்த போட்டில் மீதம் இருந்த மீன்களை இன்றைக்கி வந்து சேல் பண்ணுறதா சொன்னாங்க. ஏன்னா நேற்று வந்து மீன் விலை போகலை, மீன் விற்பனை ஆகலை, அந்த மீன்களை வீண்படுத்த முடியாது, அந்த மீன்களை குப்பையாக நினச்சி இங்கே கொட்டவும் முடியாது, அது வீணாக போயிடும் அப்படின்றதுனால இன்றைக்கும் வந்து மீன்களை வந்து விற்பனை செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி போட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டுகள் இருந்தது. அதாவது வழக்கமாக காசிமேடு மீன் மார்க்கெட்டில் எவ்வளோ போட்டுகள் விற்பனைக்காக இருக்குமோ அதை விட ஒரு 20% வேணால் கம்மியாக இருந்திருக்கலாம். இந்த எக்கச்சக்கமான மீன்கள், எல்லா வகையான மீன்களும் இப்போ அவங்க வச்சுருந்தாங்க விற்பனைக்காக. ஒன்றே ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, மீன்களின் விலை வந்து அப்படியே சரிபாதியாக குறைஞ்சிருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கூடை சங்கரா மீன், 15 கிலோ உள்ள சங்கரா மீன் வந்து நீங்கள் 3000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அது இன்றைக்கி ரேட்டு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 1500 ரூபா தான். ஒரு சிலர் இந்த 1500 ரூபாய்க்கும் கீழேயும் குறைஞ்சி கேட்டு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. போட்டுகளை பொறுத்தளவுக்கு அவங்க சீக்கிரமாக மீன்களை வந்து சேல் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்ததுக்காக தொழிலுக்கு கிளம்பணும் அப்படின்ற இதில் இருந்ததுனால ஒரு சில போட்டுகளில் மீன்களை வந்து ஒரு சில மீன் வகைகள் வந்து கிளிச்ச, மத்தி, அப்புறம் சின்ன வகையான சங்கரா மீன்கள் இதெல்லாம் வந்து அவங்க 500 ரூபாய்க்கும் குறைவாக கொடுத்தாங்க. அதாவது 15 கிலோ எடையுள்ள ஒரு கூடை 500 ரூபாய்க்கும் குறைவாக அவங்க சேல் பண்ணுறது இன்றைக்கி தான் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த மீன்களை சேல் பண்ணால் தான் அடுத்தால அவங்க தொழிலுக்கு போக முடியும், அதனால் அப்படி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மீன்களுடைய விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போதைக்கு காசிமேடு மீன் மார்க்கெட்டில். உங்களுக்கும் அந்த மாதிரி காசிமேடு மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, இந்த காசிமேடு மீன் மார்க்கெட்டில், காசிமேடு மொத்த மீன் மார்க்கெட்டில் அதிகாலை 2 மணிக்கு அந்த விற்பனை வந்து ஆரம்பிப்பாங்க. அப்போது வந்து எல்லா போட்டுகளில் இருந்த மீன்களை வந்து அவங்க இறக்கி வச்சுட்டு சேல்ஸ் நடக்குதுக்கு இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு போட்டுகளில், அதாவது ஒவ்வொரு விற்பனை செய்கிறவங்கக்கிட்ட நம்ம விலை கேட்டுட்டு யாருக்கிட்ட நல்ல மீன்களாகவும் விலை குறைவாகவும் இருக்குதோ அந்த மீன்களை தான் நம்ம வாங்கணும். ஏன்னா ஒரு சில இடங்களில் நேற்றுள்ள மீன்கள் கூட சேல்ஸுக்காக வச்சுருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய போட் ஓனர்கள்ட்டிருந்து மீன்களை வாங்கிட்டு அந்த மீனை அவங்க சேல் பண்ணுவாங்க. அதாவது நேற்றே வந்து அவங்க ஐஸில் போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க கூடையில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்குள்ளே விற்பனை செய்கிற மீன்கள் மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரிகள் வந்து நீங்கள் உஷாராக இருக்கணும். அதாவது போட்டிலேருந்து எடுக்கிற மீன்கள் எல்லாமே ஃப்ரெஷ் மீன்களாக தான் இருக்கும். நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த மீன் எல்லாத்தையும். பாருங்கள், காசிமேடு மீன் மார்க்கெட்டில் கூட்டம் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு, போட்டுகள் எவ்வளோ போட்டுகள் வந்திருக்குன்னு சொல்லி ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் லைட் ஏறிய வரைக்குமே உங்களுக்கு வந்து எல்லாமே போட்டுகளுடைய லைட்டு தான். அந்த போட்டுகளில் வந்து மீன்களை இறக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா போட்டுகளுமே வந்து. இப்போ பாருங்கள், மக்கள் கூட்டமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவங்க ஒவ்வொரு இடங்களில் அலைஞ்சி போயிட்டு அந்த மீன் விலை கேட்குறது தான் பார்க்க முடிஞ்சுது. எப்படின்னா, ஒரு சிலவங்க ஒரு இடத்துலையே மீனை பேசிட்டு பார்த்துட்டு அந்த மீனை வந்து கம்மி பண்ணி வாங்குறாங்க. ஒரு சிலவங்க வந்து ஒரு 4-5 இடத்துல அவங்களுக்கு எந்த இடங்களில் மீன் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க மீன் வாங்குறத பார்க்க முடிஞ்சுது. பாருங்கள், இப்போ நிறைய கூட்டம் இருக்குது. கூட்டம் இருந்தாலும் அவங்க மீன் வாங்கலை. நிறைய பேர் வந்து மீன் வாங்கிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, மீன்கள் வாங்க வந்தவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக 7-8 ட்ரப்பு வாங்கிட்டு போகிறவங்க இந்த டைமில் 1-2 ட்ரப் தான் வாங்கிட்டு போகிறதா சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு மீன் வியாபாரம் இல்லை, அதனால் வந்து கம்மியான மீன்கள் வாங்கிட்டு போகிறதா சொன்னாங்க.
இதனால் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்த போட் ஓனர்கள் தான் நிறைய பேர் ரொம்ப ஒரு கவலையாக தான் இருந்தாங்க. ஏன்னா போட்டில் அவங்க உங்களுக்கும் இதே மாதிரி மீன் வாங்கி சாப்பிடணும், கம்மி விலையில் மீன் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் காசிமேடு மொத்த மீன் மார்க்கெட்டுக்கு காலையிலேயே போயிருங்க. அந்த மீன் மார்க்கெட் காலையில் 2 மணிலேருந்து, அதாவது அதிகாலை 2 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் இருக்கும். அந்த டைமில் போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து மீன்களை வாங்கிட்டு வரலாம். இதுலேயும் ஒரு மிகச்சிறப்பானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீன் வாங்க போகும்போது ஒரு 4 மணிக்கு உள்ளெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு குறைவான விலைக்கு மீன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்காங்க. காசிமேடு மீன் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.